குடில குந்தள பால நமோ நமோ, நிடிலலோஜல சூத நமோ நமோ, குடில குந்தள பால நமோ நமோ, நிடிலலோஜல சூத நமோ நமோ, மிருகமாத சுதிலக நமோ நமோ நமோ, பாலா வல்லீச மிருகமாத சுதிலக நமோ நமோ நமோ, பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 9 22/5/2024 புதன்கிழமை. இன்று மறந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை ஒரு பொன்னான நாள். இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அதிசயமான நாள் இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். இந்த சுப காரியங்கள் செய்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு சிறப்பு, ஒரு வலிமையை தரக்கூடியது. அவ்வாறாகி இந்த புதன்கிழமையிலே நாமும் ஆசாரதீரராக இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து இன்றைய தினம் சிறந்த நாள் வைகாசி மாதத்திலே வருகின்ற வைசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம். இந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. அந்த வகையிலே இந்த வைகாசி மாதத்திலே இந்த விசாக நட்சத்திரத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. பல்வேறு முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே ஏனைய ஆலயங்களிலும் சிறப்பான உற்சவங்கள் அபிஷேகங்கள் வழிபாடுகள், பரிவார தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கின்ற ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் பால்குட பவனிகள் என்று சிறப்பாக நடைபெறும். இந்த வைகாசி மாதத்தை விசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு தேர் உற்சவம் நடைபெறுகின்ற ஒரு சில ஆலயங்கள், தீர்த்த உற்சவம் நடைபெறுகின்ற ஒரு சில ஆலயங்கள் உண்டு. அவ்வாறு இந்த விசாக நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு ஒரு முக்கியமான நாள். பொதுவாக நாம் இந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேல், அது வஜ்ரவேல், சக்திவேல், ஞானவேல், வீரவேல், வெற்றிவேல் என்று பல்வேறு நாமங்களினாலே போற்றுவோம். அந்த வேலினுடைய தனித்துவமான சிறப்பு, பல்வேறு ஆலயங்களிலே மூலாலயத்திலே அந்த வேல்பெருமான் வீற்றிருப்பார். நல்லூர் கந்தனுடைய மூலாலயத்திலே வேல்பெருமான் வீற்றிருப்பார். சன்னதியிலே வேல்பெருமான் வீற்றிருப்பார். இவ்வாறு பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வேலினுடைய தத்துவம் மணிவாசகப் பெருமான் சிவபுராணத்திலே அழகாக சொல்லுவார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இறைவன் எப்பேற்பட்டவன் என்றால், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இந்த வேலினுடைய தத்துவமும் அடிப்பக்கம் ஆழமானதாகவும் நடுப்பக்கம் அகன்று பரந்து விரிந்ததாகவும் மேற்பக்கம் கூர்மையானதாகவும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய இந்த பக்தி, ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம்,
ஒருவனுடைய சிந்தனைகள் ஆழமானதாகவும் பரந்து விரிந்த சிந்தனையானதாகவும் ஒரே நேர்கோட்டிலே இருப்பதாகவும் ஒரே இலக்கை நோக்கியதாகவும் அமைகின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த வேல். ஆழ்ந்து அகன்று நுண்ணியனாக இருப்பவன் இறைவன். அந்த வழியே இன்றைய தினம் இந்த வைகாசி விசாகத்திலே யாழ்ப்பாணத்திலே பல்வேறு ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய உற்சவங்கள், பராளாய் முருகமூர்த்தி ஆலயத்திலே, சங்கானை இழுப்பத்தாழ்வு முருகமூர்த்தி ஆலயத்திலே, அதேபோல் புத்தளம் மாவட்டத்திலே முந்தல் கருங்காலிச்சோலை முருகமூர்த்தி ஆலயத்திலே, அதேபோல் கண்டி மாவட்டத்திலே பக்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே, இவ்வாறு பல ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாக மகோத்சவங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறான சிறப்பு நிகழ்வு நாமம் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம்.